நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கைவிட்ட உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தொடரும் ஏமாற்றம். இந்த வீடியோவில் யாரை கைவிட்டது, செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன ஏமாற்றம், இதை தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்தையும் நீங்கள் சொல்லலாம். வாங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம். உச்ச நீதிமன்றமானது அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு மனுவை இன்னைக்கு விசாரித்தது. அப்படி விசாரித்து விட்டு கடைசியில் இந்த வழக்கை ஜூலை 4 தேதிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஸோ அமலாக்கத்துறையானது என்ன வாதத்தை வச்சது, அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பானது என்ன வாதத்தை வச்சது, இதையெல்லாம் கேட்டு ஜூலை 4 தேதிக்கு எதற்காக செந்தில் பாலாஜியினுடைய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக நம்ம செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 5 மணி நேரம் ஆபரேஷன் நடந்தது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஐசியூ வார்டுக்கு அவரை மாற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்நிலையை பொறுத்து 3 நாள் அல்லது 4 நாள் தீவிர மருத்துவருடைய கண்காணிப்புல இருப்பாங்களாம். அதனால செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாள் கண்டிப்பாக தீவிர மருத்துவருடைய ஆலோசனையிலும் கண்காணிப்புல இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பழையபடி அவருடைய ஆட்டம் ஓட்டம் அரசியல் எல்லாவற்றையும் கையில் எடுக்க 3 மாதங்கள் ஆகுமா. இதை ஏன் நான் குறிப்பிடறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மாத காலம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறையே நெருங்க முடியாது அப்படின்னு அரசியல் விஷயங்கள் சொல்றாங்க. சரி, இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு நம்ம போவோம். ஜூலை 4 தேதி வந்து பாத்தீங்கன்னா வழக்கை தள்ளி வச்சுக்கிறாங்க இல்லையா, அது என்ன பார்ப்போம். அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்துல தன்னுடைய தரப்பு வாதம் என்ன வச்சதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பா ஒரு குற்றவாளியை அமலாக்கத்துறை கைது பண்ணா முதல் 15 நாள் ஆனது அமலாக்கத்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புறப்பகுதியிலிருந்து வந்து எந்த குற்றவாளிக்கும் எந்த வித அழுத்தமும் வந்துடக்கூடாது, அவருடைய மனசையும் வந்து பண்ண மாற்றிவிடக்கூடாது. அதனால கைது பண்ண 15 நாளுக்குள்ளாக நாங்கள் காவல் எடுத்து விசாரிக்கணும். இந்த 15 நாளுக்குள்ளாக காவலில் எடுத்து விசாரிக்கின்றது அமலாக்கத்துறையினுடைய உரிமை, அதான் சட்டமும் சொல்லுது. அப்படி இருக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை காரணம் காட்டி அவருக்கு வேண்டப்பட்ட மருத்துவமனையில் வேண்டப்பட்ட மருத்துவருடைய ஆலோசனையில் போய் படுத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவரை விசாரிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்தில் வச்சுது. அதுக்கு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய உடல்நிலையை கருத்திலே கொள்ளக்கூடாதா, நீங்கள் விரும்புறது தான் நடக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அமலாக்கத்துறையானது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலையை ஒரு நடுநிலையான மருத்துவ குழுவை வைத்து ஆராய வேண்டும் என்று சொன்னோம். அது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமும் காதுகளை போட்டுக்கின்ற மாதிரி தெரியல, உயர் நீதிமன்றமும் காதுல போட்டுக்கின்ற மாதிரி தெரியல. ஒருவேளை செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலையை ஆபரேஷனுக்கு முன்பாக ஆராய்ந்திருந்தார்கள் என்றால், இந்த ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணணுமா, இல்ல இன்னும் 1 மாசம் பொறுத்து பண்ணலாமா, இல்ல இன்னும் 1 வாரம் பொறுத்து பண்ணலாமா, இல்ல 7 மாசம் பொறுத்து பண்ணலாமா என்று தெரிந்திருக்கும். இப்போ அவருக்கு வேண்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல வேண்டப்பட்ட டாக்டரை வச்சு சீக்கிரமா கூட தான் ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். இப்போ அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு ஆஜராக கூடாது என்பதற்காக, அதனால ஆபரேஷனுக்கு முன்பாக சுதந்திரமான ஒரு மருத்துவ குழுவை அமைத்து நம்முடைய செந்தில் பாலாஜி உடல்நிலையை ஆராய வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். ஆனா அந்த கோரிக்கை ஏற்கப்படாமே போயிடுச்சே. எங்களுக்கு முதல் 15 நாள் வந்து விசாரணைக்கு அவரு ஆஜராக இருக்க வேண்டும், அப்படி ஆஜராகலையே நாங்க என்ன பண்றது அப்படின்ற கேள்விய உச்ச நீதிமன்றத்துல வச்சாங்க. அதனையும் தாண்டி உயர் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் ஆட்கொணர்வு மனுவு என்ற ஒன்றை செந்தில் பாலாஜி மனைவி வந்து தாக்கல் பண்றாங்க. அதை எடுத்து விசாரிக்கிறது உயர் நீதிமன்றம். நாங்க உயர் நீதிமன்றத்துக்கிட்ட சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, என்னங்க இது புதுசா இருக்கிறது, ஆட்கொணர்வு மனு என்று போட்டு அதையும் நீங்க விசாரிக்கிறீங்களே. ஈடியானது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணிருக்குது. அதோட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது நீதிமன்ற காவலில் அவரை வச்சிருக்காங்க. இப்படி கைது பண்ணி நீதிமன்ற காவலில் இருக்கின்ற நபரை போய் ஆட்கொணர்வு மனு என்று ஒன்று போட்டு அவரை அரசு மருத்துவமனையில் இருந்து நீங்க அவருக்கு வேண்டப்பட்ட மருத்துவமனைக்கு மாற்ற மாதிரி இந்த சென்னை உயர் நீதிமன்றமானது விசாரிக்குது. ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது எங்க தரப்பு கருத்தை எதையுமே கேட்கலீங்க, இடைக்கால உத்தரவு மட்டும் பிறப்பித்து விட்டார்கள். அதாவது ஓமந்துரார் மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை 22 தேதி தள்ளி வச்சு விட்டாங்க. எங்க கருத்தையும் கேட்டிருக்கணுமா இல்லையா,
அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையானது சொன்னாங்க. அதையும் தாண்டி நம்ம உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே அவருக்கு ஆபரேஷன் நடந்து போயிடுச்சு. அவரு பூரண குணமடைகின்ற வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்கணுமோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஈடிய பொறுத்த வரைக்கும் இப்போதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, இப்பயாவது ஒரு மருத்துவ குழுவை போட்டு சுதந்திரமாக அவருடைய உடல்நிலையை ஆய்வு பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை கேட்டிருக்குது. அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் காவேரி மருத்துவமனையில் இருந்துதான் இப்ப மருத்துவம் பார்க்க போறார். ஆனா எங்க கண்காணிப்பிலும் இருக்கணும், எங்க மருத்துவருடைய கண்காணிப்பிலும் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை இன்னும் அவர் பூரண குணமடையல அப்படின்னு சொல்லலாம், இல்ல விசாரணைக்கு ஒத்துழைக்கல ஒரு உடல் என்று சொல்லி 3 மாசம் கூட தள்ளி போடலாம். அதனால எங்களுடைய மருத்துவ குழுவானது அவருடைய உடல்நிலையும் கண்காணிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையானது உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வச்சாங்க. அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த அறுவை சிகிச்சையினுடைய எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா ஈடிக்கு கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருக்கிறவங்க என்னங்க, ஒருத்தருடைய இதயத்துல 4 வால்வுல வந்து பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டிருக்குது. அத உயர் நீதிமன்றத்திலும் டிராமான்றீங்க, சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலும் டிராமான்றீங்க, அதே உச்ச நீதிமன்றத்திலும் டிராமான்னு சொல்றீங்களே, நியாயமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருக்கு இப்போது ஆபரேஷன் தேவைப்பட்டதா இல்லையா? இப்போ போய் விசாரணைக்கு ஆஜராக கூடாது, கைதாக கூடாது என்பதற்காக டிராமா போடுறாரு என்று சொல்றீங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பானது அமலாக்கத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பை தெரிவித்தது. அதுக்கு அமலாக்கத்துறையானது உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மருத்துவர்கள் தான் சொன்னாங்க, நாங்க சொன்ன மருத்துவர்களை அனுமதித்தீங்களா இல்லையே, எங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை கேட்டது. அதனையும் தாண்டி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நீதிமன்ற காவலானது 15 நாள் விதித்தது. அந்த 15 நாள் காவல் என்பது மருத்துவமனையில இருந்த நாட்களையும் கணக்கிடக்கூடாது, மருத்துவமனையில இல்லாத நாட்களை வந்து கணக்கிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீதிமன்ற காவலை அதிகரிக்க வேண்டும். அதனையும் தாண்டி இங்க அமலாக்கத்துறைக்கு அவரு கண்டிப்பாக 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைத்தே ஆக வேண்டும், விசாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஜராக வேண்டும், அந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னும், இரண்டாவது நீங்க நாளைக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்கு வருது, அதை தாண்டி அடுத்த நாள் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, அதையெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உத்தரவிடாதீங்க. தயவு செய்து 2 இடத்திலும் எங்க தரப்பு கருத்தை கேட்கவே இல்லை. ஆகையினால் அந்த 2 மன்றமும் தப்பு செய்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைக்கால உத்தரவை இந்த மனுவில் பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையானது கேட்டது. ஆமாங்க, அவர் ஒட்டுமொத்தமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல பார்த்துக்கிட்டாரு, நீதிமன்ற காவல் என்று சொல்லுகின்ற போது நீதிமன்ற காவலுக்கு அவர் வரல. இந்த மாதிரி வழக்கு ஏற்கனவே எந்த இடத்திலும் இல்லையா? அதோட பழைய வழக்கையும் வந்து அமலாக்கத்துறையானது சுட்டி காட்டியது, குல்கர்ணி வழக்கு. அதுல 15 நாள் அமலாக்கத்துறைக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது உறுதிப்படுத்தியிருக்குது உச்ச நீதிமன்றம். சோ இன்றைக்கு மருத்துவமனையில ஒட்டுமொத்த 15 நாளும் கழிஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் கணக்கு எடுத்துக்க கூடாது. புதிதாக 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவல்ல ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இதுல உச்ச நீதிமன்றமானது ஒரு விந்தையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்னன்னா, நாங்க இந்த வழக்க ஜூலை 4ஆம் தேதி தள்ளி வச்சிடறோம். 4ஆம் தேதி தள்ளி வைப்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றமானது இந்த வழக்க விசாரித்து என்ன உத்தரவிடுகின்றது என்பதையும் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது இங்க ஹாஸ்பிட்டல் இருந்த நாட்களும் நீதிமன்ற காவல் தானா இல்ல தனியாக இன்னும் 15 நாள் அவர் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்றத அந்த நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இல்ல பூரண உடல்நிலை குணமடைந்து விட்ட பிறகு மீண்டும் 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவலை உத்தரவிடுகின்றார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். யாராவது ஒருத்தர் அமலாக்கத்துறையோ இல்ல செந்தில் பாலாஜி தரப்போ யாராவது ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில நீங்க பாதிப்பு அடையறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுங்க, நாங்க வந்து அதற்கான தீர்வை உங்களுக்கு தருகின்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது சொல்லியிருக்குது. அதையும் தாண்டி அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கானது ஜூலை 4ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. அது நிலுவையில் இருப்பதனால இந்த வழக்கை நீங்க இதை விசாரிக்க கூடாது, அதை விசாரிக்க கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது
இதற்கு உத்தரவு போடக்கூடாது, செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறையிடம் ஆஜராக கூடாது என்று எந்த விதமான ஒரு விஷயத்தையும் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை காட்டி நீங்க உயர்நீதிமன்றத்திலேயோ சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா வாதாடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நாங்க விசாரிக்கின்ற கேஸ் வேற, அந்த ரெண்டு நீதிமன்றம் விசாரிக்கின்ற கேஸ் வேற அப்படின்னு வந்து சொல்லி போட்டாங்க. என்னப்பா அது, உச்ச நீதிமன்றம் எல்லா கோர்ட்டை விட உயர்ந்த அமைப்பு, அது வந்து இந்த விஷயத்துல ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கலாம். ஆனா அந்த நீதிமன்றம் எதற்காக, சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன, இல்ல உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன என்று ஏன் வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதுக்கு மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அமலாக்கத்துறை சொல்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றமானது ஆட்கொணர்வு மனுவு என்ற ஒன்றை எடுத்திருக்கவே கூடாது, அது எடுத்துடுச்சு, அது உயர் நீதிமன்றத்துக்கே நல்லதாக தப்புன்னு தெரியுது, அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமானது சுட்டிக்காட்ட கூடாது, அதனாலதான் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உயர் நீதிமன்றமானது அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டுகின்ற அந்த தவறை திருத்திக் கொள்கிறதா என்று பார்ப்போம், அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நாங்க உங்களுக்கு உத்தரவிடுறோம் என்று சொல்லித்தான் உச்ச நீதிமன்றமானது உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க பாக்கலாம் இருப்பா. நீங்க உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இதுல அமலாக்கத்துறையை வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கைவிட்டு விட்டது. அதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய விஷயத்துல அனுதினமும் அவரு விசாரணைக்கு ஆஜராவாரா, அமலாக்கத்துறையானது 50 கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்குது, 100 கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்குது, இப்படி அந்த கேள்விகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டால் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதிலளித்தால் திமுக ஒட்டுமொத்த கூடாரமும் சிக்கும், முதலமைச்சர் கூட இந்த வழக்குல வந்து சிக்கி விடுவாரு, அப்படி இல்லையா செந்தில் பாலாஜியோட குடும்பம் ஒட்டுமொத்தமாக சிக்கும், அந்த அளவுக்கு கிடுக்கு பிடி கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரெடி பண்ணிருக்கு. இப்படி ஒட்டுமொத்த கூடாரமும் செந்தில் பாலாஜி விஷயத்துல சிக்குவதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஈடியினுடைய விசாரணைக்கு வரவே இல்லை அப்படின்னு பேசிருக்காங்க. அதுலயும் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படா ஆஜராவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றமும் சரி அவருடைய உடல்நிலையை கருத்துல கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி வழக்குகளை தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனாலதான் செந்தில் பாலாஜியுடைய விஷயத்துல தொடர்ந்து ஏமாற்றமே நமக்கு நிகழ்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் இந்த அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கைது மட்டும் விசாரிக்க போறதில்ல, இதை தாண்டி பல விஷயங்களும் விசாரிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கின்றார், அதற்கான முகாந்தரம் இருக்குது, எல்லாவற்றையும் நாங்க உயர் நீதிமன்றத்திலும் கொடுக்கிறோம், சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் கொடுக்கிறோம், உங்ககிட்டயும் கொடுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்று ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க மாட்டீங்களே. இங்க அமலாக்கத்துறைக்கு இருக்கின்ற அதிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ காரணங்களை காட்டி எங்களை கைவிடலாமா என்று கேட்டிருக்காங்க. சரி, நாளைக்கு உயர் நீதிமன்றத்துல நீதியரசர்கள் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிக்கின்றார் என்பதை பார்த்து விட்டு அந்த தவறு என்று சொல்லி சொல்லியா அமலாக்கத்துறை அதை திருத்திக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை அப்படியே தொடர்கின்றார்களா என்பதை பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.